தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, நிலம் மோசடி வழக்கில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மகன் நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. இது குறித்த விரிவான தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அந்த இடம் ஒன்று குடம்பேட்டை பகுதியில் இருக்கிறது. இது அந்த இடத்தை ஜெகத் ரட்சகனுடைய மகன் ஆனந்த் நிர்வகித்து வருகிறார். அது சம்பந்தமாக ஏற்கனவே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகனுக்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டது. குறிப்பாக இந்த சம்மன் வந்து 2019 செப்டம்பர் மாதமே 23 ஆஜராக வேண்டும் என்று அனுப்பப்பட்ட அந்த சம்மனுடைய அடிப்படையில் அவர் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்றைய தினத்தில் அவர் ஆஜராகாமல் நாட்கள் கேட்டு அவகாசம் கேட்டு பிறகு ஆஜரானார். குறிப்பாக பல்லாவரம் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டத்திற்கு புறம்பாக 41 சொந்தமான நிலம் குறிக்கிறதுடைய குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் அவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரானது நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் குறிப்பாக ஜெகத் ரட்சகனை விசாரணை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜெகத் ரட்சகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து இடையில் அவர் தானாக முன்வந்து ஆஜராகி விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் ஆனந்த் நேரடியாக இந்த மதியம் ஆஜராகி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் உள்ள எழும்பூர் அலுவலகத்திற்கு ஜெகத் ரட்சகனுடைய மகன் ஆனந்த் இன்று மதியம் ஆஜராகி விளக்கம் தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்லாவரம் அருகே இருக்கக்கூடிய குரம்பேட்டை பகுதியில் லெதர் கம்பெனி ஒன்று இருக்கிறது. அந்த கம்பெனிக்கு ஜெகத் ரட்சகன் தலைவராக இருந்து வருகிறார். அந்த கம்பெனியுடைய நிலத்தை 1982 தமிழ்நாடு நகர்ப்புற நில மீட்பு சீரமைப்பு சட்டத்தின் கீழ் அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருந்தார். அப்போது அந்த இடத்திற்கு இவர் பயன்படுத்தி அடிக்கல் நாட்டி தவறுதலாக அதனை அனுபவித்து வருவதாக இவர் மீது குற்றச்சாட்டு அடிப்படையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது இந்த சம்மன் அனுப்பப்பட்டு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டினுடைய அடிப்படையில் தற்போது இவரை ஆஜராகும்படி அவரது மகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, நிலம் மோசடி வழக்கில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மகன் சதீப் ஆனந்த் நேரில் இன்று மதியம் ஆஜராக சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயக்குமார்.